இன்னைக்கு கௌரி சமையல் அறையில 6th டே டைட்டிங் பிளான் பார்க்கலாம். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன், இன்னைக்கு 6th டே வந்து ஃபுட் எடுக்காம ஃபுல்லாவே லிக்விட் டைட் தான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு. இதுல வந்து கிரீன் டீ, புதினா டீ, ஜூஸ், வெஜிடபிள் ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் சூப் அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்க போறேன். எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் அந்த டைமுக்கு வந்து நான் சூப் எடுத்துக்க போகிறேன். அந்த இடப்பட்ட பிரேக்கில் வந்து வெஜிடபிள் ஜூஸு, ஃப்ரூட் ஜூஸு அந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். ஜூஸில் கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல, தண்ணி கம்மியாக ஆட் பண்ணி ஒரு திக்கான ஜூஸாக கொஞ்சம் நிறையா 400 ml 500 ml வர மாதிரி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி 2 hours ஒருக்காவும் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம சாலிடாக ஃபுட்டு சாப்பிட்டதுனால நம்மளுக்கு எனர்ஜி குறையாமல் இருக்கணும். அதனால 2 hours ஒருக்கா ஏதோ ஒரு ஜூஸோ இல்லை சூப்போ எடுத்துக்க போகிறேன். இன்னைய டயட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 6 மணிக்கு ஹாட்டான புதினா வாட்டர் எடுத்துக்கிறேன். புதினாவை தண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ண வாட்டர் தான் அது. நேச்சுரலாக ஒரு கலர் இருக்குது, நேச்சுரலான ஒரு ஃப்ளேவர் இருக்குது, இது நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நான் மார்னிங் க்ரீன் டீ, புதினா டீ இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கிறேன். க்ரீன் டீ போடும்போது நான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எம்டி ஸ்டமக்கில் எடுக்கக்கூடாது க்ரீன் டீன்னு. க்ரீன் டீன்னு மட்டும் இல்லை, காஃபி, டீ, க்ரீன் டீ எதாக இருந்தாலும் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கக்கூடாது. நான் வந்து ரெகுலராகவே மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு 2 glass அளவு தண்ணி குடிச்சிருவேன். அது வின்டராக இருந்தால் கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிக்கிறது கூட நல்லது தான். டயட்டிங் பீரியட்லேயும் வார்ம் வாட்டர் குடிக்கிறது நல்லது. எதாக இருந்தாலும் 2 glass தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து காஃபி, டீ, க்ரீன் டீ எது வேணால் எடுத்துக்கலாம். பட் அதை ரிமைண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸு. நிறைய பேர் அதை சொல்லியிருந்தாங்க, நான் அதை வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். மார்னிங் 2 glass தண்ணி குடித்ததுக்கப்புறம் நான் இன்னைக்கு புதினா டீ எடுத்துக்கிறேன். இதை முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் 45 minutes வாக்கிங் பண்ண போகிறேன். மார்னிங் 8 o'clock ஒரு கிளாஸ் அளவுக்கு இளநீ எடுத்துக்கிறேன், டெண்டர் கோக்னட்டு. டெண்டர் கோக்னட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது சாத்துக்குடி ஜூஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஏதோ ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம், இது அவைலபிளாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்லி வெஜ் சூப் பெரிய பவுல் எடுத்திருக்கேன், 2 cups வர அளவுக்கு. ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுத்துக்க போகிறதில்ல, அதனால் இந்த பார்லி வெஜ் சூப் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி பார்லி வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பார்லி வெஜிடபிள்லாம் நல்லா மென்று சாப்பிட்டு இந்த சூப் ஒரு 2 cups அளவுக்கு எடுத்துக்கிறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பார்லி வெஜ் சூப்போட ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் அந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். வெஜிடபிள்ஸோட விட்டமின்ஸும் இதில் கிடைக்கும். அதே சமயம் பார்லி வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உடம்புல தேவையில்லாத தண்ணியெலாம் இருந்தாலும் அதை எடுத்துரும். மார்னிங் 9 o'clock சூப் குடிச்சிட்டேன். அது ஃபுட்டு எடுக்காதனால கொஞ்சம் பசி எடுக்கும், அதனால 2 hours ஒருக்கா ஏதாவது ஒரு ஜூஸோ சூப்போ குடிக்கிறது மஸ்ட்டு. 11 o'clock வந்து நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு ஒரு 400 to 500 ml வர அளவுக்கு கேரட், பீட்ரூட், டொமேட்டோ, கொஞ்சம் மின்ட்டெல்லாம் போட்டது. இந்த ஜூஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் அதில் வந்து நான் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஹனி போட்டு பண்ணியிருக்கேன் அதே ரெசிபியே. அந்த ஜூஸ் வந்து 11 o'clock எடுத்துக்கிறது ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஜூஸ் டயட் பண்ணும்போது ஜூஸ் சின்ன டம்ளரில் எடுக்காமல் இந்த மாதிரி பெரிய கிளாஸில் 400 to 500 ml எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி திக்காகவும் எடுக்கணும், அதிகமாக தண்ணி கலக்காமல் கொஞ்சம் திக்கான கான்சன்ட்ரேட் ஜூஸாக எடுத்துக்கிறது நல்லது. சுகருக்கு பதிலாக கண்டிப்பாக ஹனி தான் யூஸ் பண்ணணும். சுகர் யூஸ் பண்ணி அந்த ஜூஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு கலோரி அதிகமாகும், அதனால் அது வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. மத்தியானம் லஞ்சுக்கும் நான் சூப் தான் எடுக்கிறேன். ஜூஸ் டயட்டுங்கிறதுனால மற்ற நேரம்லாம் ஜூஸும், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு வந்து சூப்பும் எடுக்கிறேன். வின்டர் டைம்ங்கிறதுனால சூப் வந்து ஹாட்டாக குடிக்கிறது நல்லாயிருக்கு, அதே சமயம் ஃபில்லிங்காகவும் இருக்குது. நான் கொஞ்சம் வேறு வேறு டேஸ்ட்டாக வேணும், 2 bowls குடிக்கிறதுனால 2 வேறு வேறு வெரைட்டி சூப் எடுத்திருக்கேன். இது வெஜ் கிளியர் சூப்பு, கார்லிக்லாம் போட்டதுனால வெயிட் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும். இது வந்து தால் சூப்பு, பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்து அதில் தக்காளி போட்டு கிட்டத்தட்ட ரசம் ப்ரொசீஜர் தான், புளி இல்லாமல் செஞ்சுருக்கேன். இந்த தால் சூப்பும் வெஜ் கிளியர் சூப்பும் மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துக்கிறேன். இது வேணும்னா நான் ஒவ்வொரு கப்பு நான் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணுன்னா மொத்தமாக 2-2 cups 4 cups கூட எடுத்துக்கலாம். இது வந்து மெஷர்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் எடுத்துக்கலாம், இதனால் வந்து வெயிட் ரிடக்ஷன் ஒன்றும் பாதிக்காது. ஒன் ஓ கிளாக் லஞ்சுக்கு சூப் மட்டும்தான் 2 bowls எடுத்துக்கிட்டேன், தால் சூப்பும் வெஜ் சூப்பும்.
இப்போ 3 o'clock வந்து ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு சாத்துக்குடி மொசாமி ஜூஸ் எடுத்திருக்கேன். இது அப்படியே பிளைனாக கொஞ்சம் வாட்டர் கம்மியாக கலந்து திக்கான ஜூஸாக எடுத்திருக்கேன். இது நேச்சுரலாகவே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு, அதனால நான் ஹனி எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஹனி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸ் மட்டும் குடிக்கிறனால 2 hours ஒர்க்காக எடுத்துக்கிறது நம்மளுக்கு எனர்ஜி குறையாமல் இருக்கும். நான் 3 o'clock சாத்துக்குடி ஜூஸ் எடுத்ததுனால இப்போ 5 o'clock வந்து மாதுளை ஜூஸ் பொமோக்ரனேட் ஜூஸ் வந்து அதே மாதிரி தண்ணி கம்மியாக கான்சன்ட்ரேட்டாக எடுத்து ஒரு பெரிய மாதுளையை வந்து ஜூஸ் பண்ணி ஒரு பெரிய கிளாஸ் அளவு எடுத்துக்கிறேன். மாதுளை நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால நான் ஹனி கூட அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட்டை பொறுத்து கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு குடிக்க முடியலன்னா ஹனி ஆட் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே அந்த நேச்சுரல் ஃப்ரூட்டோட டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் வந்து நீங்கள் அப்படியே கடகடன் குடிக்காமல் நம்மளுக்கு ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அதனால ஒரு டேபிளில் உட்காந்து ஒரு 5 to 10 minutes எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பை சிப்பாக குடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எடுக்காத சமயத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ரூட் ஜூஸ் வெஜிடபிள் ஜூஸ்லாம் எடுத்துக்கிறது அதனோட ஃபுல்லாக அந்த எனர்ஜி நம்ம பாடி அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது நான் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஈவினிங் 7 மணிக்கே ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிறேன். இது நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டயட்டிங் பீரியடில் எடுக்கிறதுக்கு நிறைய சக்தி இருக்கும். நார்மலாகவே இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஜூஸ் டயட் இருக்கும்போது நம்ம ஸ்டமக் எம்டியாக இருக்கும். அப்போ நம்ம இந்த ஃப்ரூட்டு வெஜிடபிள் ஜூஸ்லாம் வந்து எடுத்துக்கும் போது அதனோட எனர்ஜி நம்மளை பாடி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும். அதனால் இந்த 7 மணிக்கு ஏபிசி ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. 9 மணிக்கு டின்னருக்கு ஒரு பவுல் நிறைய வெஜ் கிளியர் சூப் எடுத்திருக்கேன். அதோடு கூட ஹாட் மில்க்கும் ஒரு கப் நிறைய எடுத்துக்கிறேன். இது வந்து நான் சுகர் போடாமல் பிளெயின் ஹாட் மில்க் எடுத்துக்கிறேன். இப்போ வின்டர் டைமாக இருக்கிறனால இந்த ஹாட்டான சூப்பும் ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த ஹாட்டான மில்க்கும் குடிக்கிறது இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா போட்டு கொதிக்க வச்ச வாட்டரு இது 1 liter அளவுக்கு காலையிலே கொதிக்க வச்சு வச்சுட்டேன். இது ஃபுல்லாகவுமே இன்றைக்கி கொஞ்சம் சூடு பண்ணி பண்ணி வார்மாக ஜூஸ்க்கு இடையில நிறைய தடவை எடுத்துக்கிட்டேன். இது நைட் வந்து அந்த சூப்பும் மில்க்கும் குடித்து ஒரு 15 நிமிஷம் கழித்து மறுபடியும் இது வார்மாக எடுத்துக்கிறேன். இது நாள் ஃபுல்லாக குடித்தது நல்லா பாடி டீடாக்ஸின் பண்ணும். இன்றைக்கி ஃபுல்லாகவுமே இது வந்து 1 liter அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டது இந்த வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி இந்த லிக்விட் டயட் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இதை முடிக்கிறதுக்கு முந்தி இன்னைக்கு என்னென்ன குடித்தோம் அப்படிங்கிறது குயிக்காக ஒரு ரீகேப் ஃபோட்டோஸ் பார்க்கலாம்.